தமிழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவிகித உள் ஒதுக்கீட்டை கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கும் வழங்க தமிழக அமைச்சரவை முடிவு செய்துள்ளது தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது அப்போது அரசு பள்ளிகளில் படித்து நீட் தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் உள் இடஒதுக்கீடு வழங்க ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் எட்டாம் வகுப்பு வரை தனியார் பள்ளிகளில் பின்னர் அரசு பள்ளிகளில் சேரும் மாணவர்களுக்கும் உள்ஒதுக்கீட்டின் கீழ் இட வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதற்கான அவசர சட்டம் விரைவில் பிறப்பிக்கப்பட்டு நடப்பு கல்வியாண்டிலேயே ஏழு புள்ளி ஐந்து சதவிகித உள்ஒதுக்கீட்டின் கீழ் மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது இதன் மூலம் மருத்துவ படிப்புகளில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை நானூறு முதல் ஐநூறு வரை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் தமிழகத்தில் எட்டு தொழில் நிறுவனங்கள் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டது புதுகே செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை புதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்